அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக்னா, 2 டேஸ்பூன் எண்ணெயில் ஃப்ரான் 65, அதுதான்ப்பா இறால் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு இருந்தால் மைதா மாவு, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் மைதா மாவு தான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் லெமன். லெமன் வந்து லைட்டாக ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணால் புளிப்பு அதிகமாக ஆகிடும். முட்டையை வந்து ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் ஆஃப் முட்டை அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன், 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எறா வந்து கழுவி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதனால தான் நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எறாவை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எறா போட்டிங்கன்னா எறாலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் தண்ணி எக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் எறாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு 1/2 ஹவர் கழித்து எடுத்துக்கோங்க. இந்த காரம்லாம் நல்லா இறால ஏறி இருக்கும். தோசைக்கல் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா தோசைக்கல் காஞ்சதும் இறாவை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தோசைக்கல்ல வைக்கலாம். தண்ணி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மொறுமொறுன்னு 65 இருக்காது, பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதாவது மேல் கோட்டிங் வந்து சாஃப்டாகவும் உள்ளேயும் வந்து உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் 65 வந்து மொறுமொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒன் சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, நம்ம எறாவை எல்லாத்தையும் திருப்பி போட்டு செகண்ட் சைடும் வேக வச்சிடலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன் ஒன் சைடு வேக வைக்கிறதுக்கு, இன்னொரு சைடு திருப்பி போட்டு 1 ஸ்பூன் வந்து எண்ணெயை நான் ஆட் பண்ணுறேன். இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி போட்டு எடுத்தால் தான் மொறுமொறுன்னு வரும், 65 நல்லாயிருக்கும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி தவால 2 டேஸ்பூன் எண்ணெயில் எவ்வளோ சூப்பராக மேல் கோட்டிங் மொறுமொறுனும் உள்ளே வந்து எறா சாஃப்டாகவும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 65 செய்கிறதுக்கு நம்மளுக்கு எண்ணெய் கம்மியாக செலவாகும், ப்ளஸ் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ண எண்ணெயை செகண்ட் டைம் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்பு மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.